வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நறுமணப் பொருட்களில் கிராம்பு மிக முக்கியமானது. கிராம்பில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளதால் மருத்துவத்துறையில் கிராம்பு ஒரு இன்றியமையாத பொருளாக விளங்கி வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கிராம்பு குமரி மாவட்டத்தில் உள்ள மலையோர பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக தடிக்காரன் கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான மாறாமலை, பாலமோர், கரும்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் கிராம்பு பயிரிடப்பட்டுள்ளது. சராசரியாக ஆண்டிற்கு 1000 டன் வரை கிராம்பு உற்பத்தியாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை கிராம்பு அறுவடை செய்யும் காலமாக உள்ளது. தற்போது கரும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கிராம்பு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக புதுக்கோட்டை, மதுரை, தேனி, வேலூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும், பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வெளி மாநிலத்தில் இருந்தும் கூட ஏராளமான தொழிலாளர்கள் இந்த தோட்டங்களில் தங்கியிருந்து அறுவடை பணிகளை செய்து வருகிறார்கள். இங்கு அறுவடை செய்யப்பட்ட கிராம்புகளை சமதள வெளியில் உலர வைத்து பின்னர் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. தற்போது குமரி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் இந்த கிராம்பிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கிராம்பு விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு 900 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்கப்பட்ட 1 கிலோ கிராம்பு இந்த ஆண்டு 450 முதல் 500 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். மேலும் இப்பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பும் மருத்துவ சேவையும் இல்லை என்றும் அவற்றை செய்து தர அரசுக்கு கோரிக்கையும் விடுக்கின்றனர். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே நாங்கள் குடும்பத்தோடு வேலை பார்க்குறோம். இங்கே வந்து நாங்கள் கிராம்பு பறித்து உணர்த்தி பதப்படுத்தி நாங்கள் வந்து தரோம். இங்கே வந்து சாலை வசதி வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது. இதனால் மரத்தில் எங்கள் பறித்தனால நாங்கள் எதனால் கீழே வந்தாலும் அடிப்பட்டாலும் நாங்கள் வெளியே போய் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறோம். எங்களை வந்து கவர்மெண்ட் வந்து இதனால சாலை வசதி ஏற்படுத்தி தந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. குமரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் கிராம்பு உலகத்தரம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த கிராம்பிற்கு சர்வதேச சந்தையில் பெரும் வரவேற்பு இருந்த நிலையில் தற்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கிராம்பிற்கு மத்திய அரசு வரி விலக்கு அளித்துள்ளது. இதனால் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் கிராம்பு இங்கு இறக்குமதி செய்து பின்னர் இங்கிருந்து இந்திய கிராம்பு என கூறி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் இங்குள்ள கிராம்பு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என புகாரும் எழுந்துள்ளது. இந்த கிராம்பு இப்போ வந்து டிசம்பர் மாசத்திலிருந்து மார்ச் மாசம் வரைக்கும் அறுவடை சீசன். போன வருஷம் 1000 ரூபா இருந்து ஒரு கிலோவுக்கு, இந்த வருஷம் 450 ரூபா 500 ரூபா. இதில் ஏன் என்ன பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தோனேஷியா, மடகாஸ்கர், ஜாஞ்சிபார்லேருந்து கிராம்பு இறக்குமதி பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணுற கிராம்புக்கு ஒரு டேக்ஸ் எதுவுமே கொடுக்காம ஃப்ரீயாக ஓஜிஎல்னு ஒன்று கொடுத்தோம், ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸ், அதில் இறக்குமதி பண்ணுறாங்க. எங்கள் கிராம்பு அதனால் அந்த கிராம்போடு கீழே போயிட்டு வேலை. அந்த இறக்குமதி பண்ணுற கிராம்பை வந்து ஒரு டேக்ஸை போட்டு எங்களே ஊக்குவிக்கலாமே. மேலும் மாவட்டத்தில் பயிரிடப்படும் கிராம்புகளை நேரடியாக அரசே கொள்முதல் செய்து உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கிராம்பிற்கு வரி விதிக்க வேண்டும் என்பதும் இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. வெளிச்சம் செய்திகளுக்காக செய்தியாளர் சைஜு ராஜுடன் செய்திக்குழு.